ஓ மகா கணபதியே நமக, வணக்கம் நேயர்களே. இது மீனம் ராசி நேயர்களுக்கு உண்டான வீடியோ, அதிலும் குறிப்பாக வைகாசி மாதத்திற்கு உண்டான வீடியோ. மே 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் இடையில் 30 நாட்களும் வைகாசி மாதம்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ் மாதங்களை பற்றியும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இளைஞர்களுக்கு புரியட்டும்னு இந்த முயற்சி எடுத்திருக்கிறேன். ஆக இந்த வீடியோவில் மீனம் ராசினியர்களை பொறுத்தளவு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய வியாழகிரகம் 9ஆம் இடத்தில் இருந்தார். அவர் வக்கரகதி பெற்று 8ஆம் இடத்திற்கு உண்டான பலன்களை செய்யப்போகிறார். அப்போ ராசிநாதனே 8ஆம் இடத்தில் அமர்வது சிறப்பா என்று கேட்டால், சற்றேறக்குறைய மனக்குழப்பங்களையும் மன தைரியத்திலே வீழ்ச்சியையும், எதிர்பார்த்தபடி எதையும் செய்ய முடியவில்லை என்று சொல்லக்கூடிய மன வருத்தத்தையும் மனக்குழப்பத்தையும் சற்று கொடுக்கக்கூடியவர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருப்பதும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக உங்களை நீங்கள் யாரோட துணையும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல தைரிய வீரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் மீனராசினியர்களை பொறுத்தளவு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனிகிரகம் கூட இந்த காலகட்டத்திலே 10ஆம் இடத்திலிருந்து வக்ரம் பெற்ற காரணத்தால் அவர் 9ஆம் இடத்திற்கு உண்டான பலன்களை காட்டப்போகிறார். சனி 9ல் போகிறதெல்லாம் மிகப்பெரிய தொல்லை எதுவும் இல்லை. குறிப்பாக மீனராசி நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக முன்னேற்றம் வரவுகள் கண்டிப்பாக உண்டு. தொழில் மாற்றங்கள் கிடைப்பதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கும் வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கும் உடல்நிலைகளில் சற்று ஏறத்தால் வயிற்றுக்கோளாறுகள், ஜீரணக்கோளாறுகள் இப்படி சொல்லக்கூடிய வாய்ப்புகளை காட்டும்படியாக இருக்கும். சில பெண்களுக்கு உடல் நலத்திலே தோல் வியாதிகள், அலர்ஜெட்டிக்கான வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இவைகளெல்லாம் சமாளிக்கும்படியாக இருக்குமே தவிர கவலை கொள்ள தேவையில்லை. 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் நிலையற்ற சுழற்சி கிரகமாக இருக்கிறதுனால உங்களை பொறுத்தளவு வியாழகிரகத்தின் வீக்னஸ் கண்டிப்பாக மற்றவர்களோடு பேசுகிற போது பழகுகிற போது கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது. சொந்த பந்தங்கள் கூடுகிற இடத்துல நாவன்மையில் நாகாத்து பேச வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. அதுபோல் 6ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்தில் மறைந்திருக்கிற காரணத்தால் நிச்சயமாக ஒரு பக்கத்தில் தைரிய வீரியம் ஏற்பட்டு இளம் பிள்ளைகள் எல்லாம் கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில் துணிச்சலோடு செயலாற்றி நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் என்று சொல்லக்கூடிய தொழில் வர்த்தகம் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்திலே துணிச்சலாக சில விஷயங்கள் செய்து மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய காரணங்கள் உண்டு. ஆக மீனராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவு இந்த மாதத்திலே முயற்சி ஒரு பக்கம் அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு பக்கம் குழப்பம் இருந்தாலும் அதை கண்டுகொள்ளக்கூடாது. இன்னொரு பக்கம் சொந்த பந்தங்களின் அனுசரணை ஆதரவு இல்லை என்று வருத்தம் கொள்ளக்கூடாது. இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து காட்டலாம், அதில் குறைகள் எதுவும் இல்லை. கணவன் மனைவி குடும்ப உறவுகளை பொறுத்தளவு புதபகவான் 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கின்ற காரணத்தால் மாதத்தின் முற்பகுதிகளில் மிகப்பெரிய பிரச்சனை எதுவும் வராது. மாதத்தின் பிற்பகுதிகளில் ஒரு 15 நாட்கள் அந்த புதன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிற காரணத்தால் ஓரளவுக்கு ரெண்டு பேரும் ஒத்துப்போகணும், கருத்து ஒருமித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொள்வதை கற்றுக்கொண்டால் எந்த பிரச்சனைகளும் இல்லை. அதுபோல் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால எப்படி பார்த்தாலும் பண வரவுகளிலே இடைஞ்சல் வரக்கூடிய வாய்ப்புகள் வராது. நிச்சயம் உங்களை நீங்களே தற்காத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய கெத்தாக வாழக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தோரணைகளை காட்டக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமையும்படியாக உண்டு.